Hi viewers, welcome to our channel AMMU'S Food Addicts. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 250 ml அளவு தண்ணியில ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியையும் கொஞ்சமா கல்லுப்பையும் சேர்த்து 15 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இந்த புளி தண்ணியில 2.5 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து கரைச்சு வச்சுக்கிறேன். இது வந்து நெத்திலி பொடி. இதோட தலையையும் வாலையும் கிள்ளிட்டு இத ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில ஊற வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இது ஒரு 4ல இருந்து 5 தடவை தண்ணியில நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு செய்யறதுக்கு ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கறேன். வெந்தயம் செவந்ததும் இதல 10 போல சின்ன வெங்காயம், 10 போல பூண்டு சேர்த்துக்கறேன். இத நல்ல ஒரு brown color ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கனதும் இது கூட ஒரு medium size தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதல நான் கத்திரிக்காவும் முருங்கக்காவும் சேர்த்துக்கறேன். கருவாட்டு குழம்புல இதோட flavor வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கத்திரிக்கா முருங்கக்கா சேர்த்து பண்ணாலும் நல்லா இருக்கும், இல்ல தனித்தனியா குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும். இப்போ இதல நம்ம புளி மிளகாய் தூள் தண்ணியை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல கருவாட்டு குழம்பு மொச்ச கருவாட்டு குழம்புலாம் வீடியோ போட்டிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கலனா அதை போய் பாருங்க. ஒரு கொதி வந்ததும் இதை மூடி வச்சு லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கலாம். குழம்போட வாசனையும் டேஸ்டையும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு பொடி சேர்க்க போறோம். இந்த பொடி செய்யறதுக்கு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதை லோ ஃப்ளேம்ல செவக்க வறுத்துக்கணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்து அது நல்லா வெடிச்சதும் ரெண்டையும் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகு, 5 போல பூண்டு தோலோட சேர்த்து அதை ரஃபா இடிச்சுக்கலாம். இப்போ அதையும் நான் குழம்புல சேர்த்துக்கிறேன். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும், ஸோ நம்ம வந்து வேகமாக கிண்டக்கூடாது, ஜென்டிலாக கிளறி விடணும். இப்போ நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்ச அந்த நெத்திலி பொடியை இதை கூட சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நெத்திலி கருவாடு வச்சு இந்த மாதிரி குழம்பு ஒன் டைம் செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.